அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து மறைந்த என் போன்றவர்களுக்கு வாழ்வளித்து, இன்றும் அவர்கள் போட்ட அந்த சாப்பாட்டை உண்டு வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் ஒரு சில உண்மைகளை வெளியிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தற்பொழுது தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி வி கே சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதற்கு இங்கே நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன். 2011 டிசம்பர் 19 முன்னால், ஒரு வார காலத்திற்கு முன்பு, தலைமைச் செயலகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அன்றைய தினம் 45 நிமிடங்கள் என்னோடு பேசினார்கள். அந்த 45 நிமிடங்களில் அவர் தெரிவித்த கருத்து, இங்கே தமிழகத்தில் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன், ஆனால் ஒரு பெரும் கூட்டம் என்னை சதி செய்து என்னை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு சதி செய்து கொண்டிருக்கின்றது, அவர்களை நான் வீட்டை விட்டு வெளியேற்றப் போகின்றேன் என்று சொன்னார். அன்றைய தினம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் டிசம்பர் 19 அனைத்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்த்து திருமதி வி கே சசிகலா அவர்களை நீக்கினார்கள், கழகத்திலிருந்து வெளியேற்றினார்கள். அதற்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மாவோடு போயஸ் கார்டனில் அவர்களோடு அனைத்து பணிகளிலும் அனைத்து சட்ட ஆலோசனைகளிலும் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் எல்லா ஆலோசனைகளையும் நான் அப்பொழுது வழங்கி வந்து கொண்டிருந்தேன். மார்ச் 30 என்று எண்ணுகின்றேன், அன்றைய தினம் திருமதி வி கே சசிகலா அவர்கள் மீண்டும் போயஸ் கார்டனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தார். கொடுத்து அவர்கள் வரும் பொழுது அன்றைய தினம் போயஸ் கார்டனில் நானும் இருந்தேன், பார்த்தேன், நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தேன். வந்தார், ஸ்கார்பியோ காரில் வந்தார். வீட்டின் கதவுக்கு அருகே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியை பெற்றால் உள்ளே சென்றார்கள். என் போன்றவர்களுக்கு வருத்தம் அப்போது இருந்தது. அப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 பேரை அழைத்தார்கள். வீட்டு மாடிக்கு வாருங்கள் என்று சொல்லி 5 பேரை அழைத்து ஒவ்வொருவராக பார்த்தார்கள். அதில் 5வது ஆளாக என்னை அழைத்து, நீங்கள் வருத்தப்படாதீர்கள், என்றைக்கும் அவர்களை அரசியலில் நான் ஈடுபடுத்த மாட்டேன், எனக்கு நான் முதலமைச்சராக ஆகுவதற்கு பெங்களூரில் இருந்து சதி செய்து அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சதி செய்தார்களே, அதை நான் மறக்கவில்லை, ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் தேவை, ஆகவேதான் அவர்களை வர சொல்லியிருக்கின்றேன் என்று அன்றைய தினம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். அதற்கு பின்பு ஒரு முறை துக்ளக் பத்திரிகையாளர் மறைந்த பெரியவர் திரு சோ அவர்களோடு நானும் அவரும் ஜெயா டிவியினுடைய இயக்குநர்களாக இருந்தபோது அழைத்து சொன்னார்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது, இந்த கும்பல் என்னை பாய்சன் வைத்து கொண்டு விடுமோ என்ற பயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அன்றைய தினம் நான் சொன்னேன், புரட்சித் தலைவி அம்மா அவர்களே, நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர் அல்ல, 1 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்களுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள், தமிழக மக்கள் உங்களை பாதுகாக்க இருக்கின்றார்கள், உங்களுக்கு எந்த குறையும் வராது, எந்த அச்சுறுத்தலும் வராது என்று பேசி அதற்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒருபோதும் அரசியலில் திருமதி வி கே சசிகலா அவர்களை ஈடுபடுத்தியதே இல்லை. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவி அம்மாவினுடைய எண்ணம் ஒருபோதும் இவர்களை ஒரு கவுன்சிலராக கூட ஆக்கியது கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய இல்லமான போயஸ் இல்லம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கோவில் போன்றது. அந்த கோவிலை ஒரு மெமோரியலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எண்ணம். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அந்த இல்லம், போயஸ் தோட்ட இல்லம், அதில் அவர்கள் பயன்படுத்திய கார், அவர்கள் பெற்ற பரிசு பொருட்கள், அவர்கள் பெற்ற விருதுகள், இவை அனைத்தும் போயஸ் கார்டனில் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவாக, எப்படி புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆர்காட் சாலையில் உள்ள நினைவகம் அமைந்திருக்கின்றதோ, அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் சென்று அவர்களை வணங்குவதற்கு அது ஒரு மெமோரியலாக ஆக வேண்டும் என்பதுதான் என் போன்ற வழக்கறிஞர்கள் என்னை 9 ஆண்டு காலம் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக, சட்ட திட்டங்களை வகுக்கக்கூடிய செயலாளராக,
எம்எல்ஏ எம்பியாக ஆக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதைவிட செய்யக்கூடிய நன்றி கடன் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துதான் இன்றைய தினம் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகின்றார்கள். ஏன், 25 நாட்களில் பொதுச் செயலாளர், 60 நாட்களில் முதலமைச்சர், இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு எப்படி அன்பாக இருந்திருக்க முடியும், எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்திருக்க முடியும், எப்படி அவர்களோடு இருக்கின்ற போது இந்த பதவியின் மீது ஆசை இல்லாதவர்களாக இருக்க முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்து கொண்டு 60 நாட்கள் கூட ஆகவில்லை. பிப்ரவரி 24 அவருடைய சமாதிக்கு சென்றுதான் அவர்களுடைய ஆசையோடு எல்லா பணிகளையும் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தோம். ஆனால் கால சூழ்நிலையால் அனைவரையும் சந்திக்க நேற்று நடந்ததுதான் என்னுடைய சைலன்ஸை பிரேக் பண்ண வேண்டியிருந்தது.